हरहर नमः पार्वती पदये தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பலம் நால்வர் திருவடிகளே போற்றி 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 அனைவருக்கும் வணக்கம். நமது திருமுறை அமுதம் யூடியூப் சேனலுக்கு அன்பர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். இன்று நாம் தானே இருக்கும் பாடல் மாதர்பிதை கண்ணியானே என்ற பதிகம், அப்பர் சுவாமிகள் பதிகம். இந்த பதிகத்தை பற்றின ஒரு குறிப்பு, அதனுடைய வரலாற்று குறிப்பை பார்க்கலாம். திருநாவுக்கரசு சுவாமிகள் யாத்திரையாக ஒவ்வொரு ஊராக வர்றார். இங்கே தொண்டை மண்டலத்திலேருந்து ஆரம்பித்து சோழ நாட்டுக்கு வந்து ஒவ்வொரு தலமாக தரிசனம் பண்ணுறார். சோழ நாட்டு தலங்கள்லாம் அற்புதமான தலங்கள். அதனுடைய காவிரி வடகரை தலம், தென்கரை தலம்னு எல்லா தலங்களையும் பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு போகும்போது காளகஸ்திக்கு வர்றார். காளகஸ்திக்கு இன்னொரு பேர் தென் கைலாயம். அந்த தென் கைலாயம்ங்கிற காளகஸ்தியை வந்து தரிசனம் பண்ணணும்னு அவருக்கு வடகை இல்லாமல் அந்த கைலையை போய் பார்த்து தரிசனம் பண்ணுங்கிற ஒரு ஆசை. அது இயற்கை தானே, அதுவும் நாவுக்கரசர் மாதிரியான ஒரு பெரும் சிவபக்தருக்கு இயற்கையாக ஏற்படக்கூடிய ஆவா. அந்த சிவபெருமானுடைய திருக்கோலத்தை தரிசிப்பதற்காக காலத்தியிலிருந்து புறப்பட்டு அப்படியே ஆந்திர பிரதேஷ், ஸ்ரீசைலம், அப்புறம் மாலவம், அப்புறம் பெங்கால், அப்புறம் மத்திய பிரதேசம், அந்த இதெல்லாம் தாண்டி வாரணாசி கிட்ட வர்றார். வாரணாசி கிட்ட வரும்போது வாரணாசி வந்த உடனே அங்கேருந்து அப்பெல்லாம் வந்து அதுக்கப்புறம் வந்து நடந்து தான் போகணும் அப்படியான காலகட்டம். அங்கே கைலை மலையை நோக்கி நடந்து போகிறார். வழியில் ஒரு இடத்துக்கு மேலே உணவெல்லாம் கிடையாது, இலை சருகு கிழங்கு பழங்கள் இதை தான் சாப்பிடணும். அதை சாப்பிட்டுட்டு இரவு பகலாக நடக்கிறது. ஒரு நிலையில் நடந்து நடந்து காலெல்லாம் தேஞ்சு போயிடுறது. அப்புறம் இந்த முட்டியில் இது பண்ணுறார், முட்டெல்லாம் தேஞ்சு போகிறது. கையினால் இது பண்ணுறார், கை தேஞ்சி போயிடுது, மணிக்கட்டெல்லாம் தேஞ்சி போயிடுறது. அப்பவும் வந்து மாறுனால உந்தி உந்தி உடல்னால புரண்டு புரண்டு போகிறார். அப்படி போனோடன உடம்பே ஒரு கட்டத்தில் தேஞ்சி போன உடனே சிவபெருமான் வந்து யாராக இருந்தாலும் அந்த சோதனைங்கிறது சிவனுக்கு உண்டு. அதனால ஒரு முனிவர் வடிவில் வந்து, அப்பா நீ இந்த இப்படி இந்த மானிட வடிவில் நீ கையில் போய் தரிசனங்கிறது பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆளும் நாயகன் வந்து கையிலையில் இருந்தால் கூட மானிட வடிவில் செல்ல இயலாது அப்படின்னு அந்த முனிவர் சொல்றார். அதுக்கு அப்பர் பெருமான் வந்து, ஆளும் நாயகன் கையிலையில் இருக்கை கண்டு அல்லால் வாழும் இவ்வுடல் கொண்டு மீளேன், நான் வந்து பார்க்காம நான் திரும்பி போக மாட்டேன்னு ஒரு வைராக்கியமா சொல்றார். அதை பார்த்த உடனே அந்த வைராக்கியத்தை மிச்சி நாவினுக்கு அரசே, அப்பதான் நாவுக்கரசனுங்கிற பேர் அவருக்கு ஏற்படுறது, கூப்பிட்டு நீங்க இந்த பொய்கையில் இங்கே உனக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற இந்த குளத்தில் மூழ்கினா நீ திருவையாறில் வந்து எழுந்து நம்ம கைலை காட்சியை நீ காணலாம் அப்படின்னு சுவாமி சொல்கிறார். அது பிரகாரம் அவருக்கு முன்னாடி ஒரு ஒரு குளம் வர்றது. அதில் வந்து அவர் மூழ்கின உடனே திருவையாற்றில் வந்து கோயிலுக்கு வடமேற்கே சமுத்திர திட்டம்னு இருக்கு, உப்பங்கோட்டை பிள்ளை கோயில் குளம் என்று அந்த அப்பர் குட்டை அந்த தெருக்குளத்தில் வந்து எல்லோரும் ஆச்சரியப்படுற மாதிரி அங்கே எழுந்திருக்கிறார். அங்கே அந்த கைலாய காட்சியை காண்கிறார். உமாதேவியுடன் வீட்டிலிருந்து சிவபெருமானை கண்ணார கண்டார். உடனே தேனழகும் திருப்பதியங்கள் தாண்டகங்கள்லாம் பாட ஆரம்பிச்சு விடுறார். அப்போ பாடின இந்த பாட்டு தான் இந்த
மாதர்பிறை தண்ணியானை இன்னைக்கு நம்ம பார்க்க போற அந்த பாடல். இது என்ன ஒரு விசேஷம்னா, இந்த நிகழ்ச்சி நடைபெற்ற நாள் வந்து ஆடி அமாவாசை. அதை வந்து நம்ம திருவையாற்றில் ஒவ்வொரு வருஷமும் அந்த அப்பர் கைலாய காட்சி அப்படின்னு மிக சிறப்பாக இந்த இதை வந்து எல்லாரும் கொண்டாடுறாங்க. அந்த அப்பர் கைலாய காட்சி அந்த நாள் வந்து இப்போ இன்றைய தினத்தில் அது அமைஞ்சிருக்கு. அது அந்த சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோவிலில் அருமையான பூஜை நடக்கும். நிறைய உதவா மூர்த்திகள் ஒரு 100-200 பேர் அங்கே வந்து கூடி அந்த பஞ்சபுராணம் நம்ம சொல்கிற மாதிரி அந்த திருவையாறுங்கிற இதுக்கு தளத்துக்கு ஏற்ற மாதிரி திருமுறையிலேருந்தே ஏவாருமே ஒரு 5 பாடுவாங்க. கூற்றாயினவாறு சுற்றுலை வேதியின் தலையை நீவனங்காய் வேற்றாகி விண்ணாகி மாதிரவிரை, இந்த 5 வந்து அங்கே பாடுவாங்க. அது வந்து அந்த தளத்துடைய விசேஷம். அப்போ அதே மாதிரி அந்த பஞ்சவாத்தியங்கள் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வாசிக்கிறது, இந்த மாதிரி ரொம்ப சிறப்பான ஒரு ஆராதனை இன்றைய தினம் அங்கே நடைபெறும். இதை வந்து பெரிய புராணத்தில் வந்து ரொம்ப அற்புதமாக சேக்கிடா சுவாமிகள் சொல்கிறார். அந்த முனிவர் சொல்கிறாரா, இந்த பொய்கை மூழ்கி நம்மை நீ கையிலையில் இருந்த அம்முறைமை பொழுதில் சீர்திருவையாற்றில் கான் என பணித்தார் அப்படின்னு சேக்கிடா சுவாமிகள் சொல்வார் ரொம்ப அற்புதமாக. அதை வந்து இங்கே நம்ம கண்கூடாக நம்ம பார்க்கலாம். அதுவும் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். திருவையாறு மிகச்சிறந்த தலம். நம்ம எல்லாரும் சொல்ல கேட்டிருக்கோம், திருவாரூரில் பிறந்தால் முக்தி, அண்ணாமலையை நினைத்தால் முக்தி அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த திருவையாறு மண்ணை மிதித்தாலே முக்தி அப்படிங்கிற பெருமை இந்த திருவையாறுக்கு உண்டு. காவிரி ஆற்றங்கரையில் அமைந்திருக்கக்கூடிய மிக அழகிய ஊர் தென் கைலாயம் என்று அழைக்கப்படும் அற்புதமான தலத்தின் அறம்பளத்த நாயகி உடனாய ஐயாரப்பர். அற்புதமான அந்த கைலாய காட்சி இன்றைய தினம், அதை அனைவரும் கண்டு மகிழ வேண்டும், இந்த பாடலை கேட்டு மகிழ வேண்டும். மாதர் பேரை கண்ணியான் மகளோடும் பாடி, மாதர் பேரை கண்ணியானே மலையான் மகளோடும் பாடி, மாதர் பேரை கண்ணியானே மலையான் மகளோடும் பாடி, மாதர் பேரை கண்ணியானே மலையான் மகளோடும் பாடி, மாதர் பீரை கண்ணியானி மலையான் மகளோடும் பாடி, மாதர் பீரை கண்ணியானி மலையான் மகளோடும் பாடி, 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 போதோடும் நீ சுமந்தேத்தி, போதோடு நீர் சுமந்தேத்தோடு நீர் சுமந்தேத்தீ, போதோடு நீர் சுமந்தேத்தி, போதோடு நீர் சுமந்தேத்தி, போதோடு நீர் சுமந்தேத்தி,
ஓதோடு நீர் சுமந்தேத்தி ஓதோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவே புகுவார் அவர் பின் புகுவே ஓதோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவே போதோடு நீர் சுமந்தேதி புகுவார் அவர் பின் புகுவே யாதும் சுவடு படாமல் ஐயாரடைகின்ற போது 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 திருவையாரடைகின்ற போது திருவையாரடைகின்ற போது திருவையாரடைகின்ற போது திருவையாரடைகின்ற போது காதன்பட பிடியோடும் காதன்பட பிடியோடும் காதன்பட பிடியோடும் காதன்பட பிடியோடும் காதன்பட பிடியோடும் களிர் வருவன கண்டே களிர் வருவன கண்டே காதன்பட பிடியோடும் களிர் வருவன கண்டே காதன்பட பிடியோடும் களிர் வருவன கண்டே கண்டேனவத்திருபானம் கண்டறியாதன கண்டே கண்டறியாதன கண்டேனவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேனவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேனவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேனவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேனவர் திருப்பாதம் கண்டறிய
அவன கண்டே. வளர்மதி கண்ணியினானே பார்க்குழலாளொடும் பாடே. வளர்மதி கண்ணியினானே பார்க்குழலாளொடும் பாடி. வளர்மதி கண்ணியினானே பார்க்குழலாளொடும் பாடியே. குழலாளொடும் பாடி. வளர்மதி கண்ணியினானே குழலாளொடும் பாடியே. வளர்மதி கண்ணியினா குழலாளொடும் பாடி. வார்குழலாளொடும் பாடி. வார்குழலாளொடும் பாடி. களவு படாததோர் காலம் களவு பண்டாததோர் காலம் காண்பான் கடைக்கணிக்கின்ற. களவு பண்டாததோர் காலம் காண்பான் கடைக்கணிக்கின்ற. படாததோர் அன்போடு ஐயா அடைகின்ற போது. அளவு படாததோர் அன்போர் ஐயா அடைகின்ற போது. அளவு படாததோர் அன்போடு ஐயா போது. அளவு படாததோரன் போடு ஐயாரடைகின்ற போது. ஐயாரடைகின்ற போது திருவையாரடைகின்ற போது இளமனாகு தழுவி. இளமனாகு தழுவி இளமனாகு தழுவி இளமனாகு தழுவி ஏறு வருவன கண்டு. இளமனாகு தழுவி ஏறு வருவன கண்டு. அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டேன். அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். கண்டேன் அவர்
அவர் திருபாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருபாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு நிகழ்ச்சி ஞாபகம் வர்றது. திருவாணிக்காவல்ல பண்ணாங்கல்ல சின்ன பையங்க தேவாரம் ஆசிரியர்கிட்ட, எங்கள் ஆசிரியர் திரு நடராஜ ஓதுவர் அவர்கிட்ட நாங்கள் படிச்சுட்டு இருக்கோம். மகாபெரிவா வந்து திருவாணிக்காவல் வர்றார் அப்படின்னு கேள்விப்பட்டு நாங்கள்லாம் பூர்ணகும்பத்தோடு கொண்டக்கரைக்கு போய் வெயிட் பண்ணுறோம். அவர் அந்த பக்கம் நொச்சிங்கிற ஒரு கிராமத்துலேருந்து கிளம்பி வரா, அதெல்லாம் நடந்து தான் வருவாங்க. அந்த கொள்ளிடக்கரையில் அவர் எதிர்கொண்ட வச்சு அப்படியே திருமுறை பாடிண்டே பின்பக்கமாக நடந்து திருவாணிக்காவல் அந்த வடக்கு தெருவில் சங்கரம் அடைஞ்சிருக்கு, அங்கே கொண்டு போய் உள்ளே விடும்போது இந்த பாடலை தான் நாங்கள் பாடினோம். மாதர்வேரி கன்னியானை எடுத்துட்டு அவனுடைய பாதங்களை பார்த்து கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் அப்படின்னு பாடிண்டே அப்படியே உள்ளே போய் தேர போட்டாங்க. அப்போ எல்லோரும் சொன்னாங்க, நீங்கள் வெயிட் பண்ணுங்கோ, பூஜை முடிஞ்சு உங்களுக்கு பிரசாதம் தருவார் அப்படின்னு சொன்னால் சரி நாங்கள்லாம் வந்து உட்காந்தோம். ஆனால் மகாபெரிய வந்து உடனே அந்த தேவாரம் பாடின பையனை ரெண்டு பேரையும் கூப்பிடு அப்படின்னு, நானும் என் தம்பியும் உடனே போனோம். மகாபெரியவருடைய அனுகிரகம் ரெண்டு மாம்பழத்தெடுத்து எங்கள் ரெண்டு பேருக்கும் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணார். அது எங்களால் மறக்கவே முடியாத ஒரு பெரிய விருது அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். அப்பேற்பட்ட மிகச்சிறந்த பக்தி உள்ளவர் மகாபெரியவர், அவரே ஒரு சிவன் தானே. அதனால் கண்டேன் அவர் திருப்பாதமும் கண்டறியாதன கண்டேன் அப்படிங்கிற வார்த்தைகளை எங்கே எப்போ பாடினாலும் எனக்கு மகாபெரியவா ஞாபகம் வரும். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. நன்றி, வணக்கம். கண்டினியூ டு சப்போர்ட் அஸ், ஸோ டூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் யூடியூப் சேனல் திருமுறை அமுதம். தேங்க்யூ.